ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு சாய் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. இப்போ வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவரில் ஒரு முக்கா பாகம் வந்து காலிஃப்ளவர் எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி இதில் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கா பாகம் காலிஃப்ளவர். இப்போ வந்து அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையை வந்து பட்டை லவங்கம் போட்டு தாளிக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம், ஏலக்காய் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கொஞ்சம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஆனியன்ஸ் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பைசஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஜஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தான். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இது பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஆர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம டிஷ் முடிஞ்ச உடனே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் வந்து நமக்கு தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பெப்பர் ஃப்ரை வந்து தாளிக்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ஃப்ரைக்கு வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா இருக்கணும், டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இல்லைன்னா நீங்கள் இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கூட ஊற்றிட்டு கடைசியாக நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு பட்டை, ஓகேங்களா, 2 லவங்கம், அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வந்து பொரிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். இது கூடவே நான் சில்லியும் போட்டுடுறேன், கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இப்போ அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆனியன்ஸ் கூட. இது அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து கொஞ்சம் போகணும். ஒரு 1 மினிட், ஒரு 30 seconds டு 1 மினிட் வந்து நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணால் அது வந்து போயிடும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோ.
எல்லா எண்ணெயுமே வந்து இப்போ அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்காம கூடவே இருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மேபி அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும். ஸோ நீங்கள் கூடவே இருந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி கொஞ்சம் ஸ்டவ் சாதாரணமாக வச்சுக்கோங்க மீடியமில். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். கொஞ்சம் அது வதங்கி வந்தப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகல, பட் ஆனால் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இந்த பேன்லேயே வந்து இதை வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா? உப்பு நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கடைசியில் வந்து பண்ணி அது டிஷ்ஷு வந்து முடியறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் உப்பு வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு, வெந்து தண்ணியெல்லாம் கூட சுண்டிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இதை இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை, ஏன்னா இதை நான் ட்ரை ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து நீட்டாக இருக்குது. இதுக்காக தான் நான் வந்து நீட்டாக போட்டேன். ஆக்சுவலாக வெங்காயம் வந்து தெரியணும், கிரேவி மாதிரி மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நீட்டாக வெங்காயம் வந்து தெரியும் ஆக்சுவலாக. இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் பெப்பர் வந்து கொஞ்சம் தூவிட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு, இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சிருச்சுங்க காலிஃப்ளவரு. ஸோ இங்க பாருங்க, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும், ஸ்பைஸியா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், புலாவுக்கு கூட நல்லாயிருக்கும். ஓகேயா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.